வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு 2024க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போது இந்த தேர்வை பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம ஒன்றா பார்த்துடலாம். இந்த தமிழ்மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு முழுக்க முழுக்க தமிழ்மொழியை மட்டும் அடிப்படையாக வச்சு நடத்துகிறாங்க. இந்த தேர்வில் பாஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் 1500 பேரை தேர்வு செய்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வீதம் 2 வருஷத்துக்கு வந்து கொடுப்பாங்க. மொத்தம் 1500 மாணவர்கள் இல்லையா, அதில் 750 பேர் அரசு பள்ளி மாணவர்கள், மிச்சம் இருக்க 750 பேர் மற்ற தனியார் பள்ளி மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வை யாரெல்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, தற்சமயம் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இந்த தேர்வை எழுத முடியும். இதுக்கான சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th தமிழ் புக்கை மட்டும் படித்தா வந்து போதுமானது. இதிலிருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. 100 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். தப்பான ஆன்சருக்கு எந்த வித நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணி ரிசல்ட் வந்து போடுவாங்க. போன வருஷம் நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 80 மார்க்கே மினிமம் மார்க்காக வந்து இருந்தது. அதாவது லாஸ்ட் மார்க்கே 80 மார்க்காக இருந்தது. அப்போ ஃபஸ்ட்டு மார்க்கு நீங்கள் 100க்கு எவ்வளோ வாங்கணும் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தமிழ்மொழி எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க மூலமாக தான் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஸோ அதனால் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னையிலேருந்து ஆன்லைனில் வந்து கிடைக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா, இன்னிலருந்து அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இந்த வெப்சைட்லேருந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தேவையான டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி 50 ரூபாய் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸாக ஹெச்எம்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம் வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 19ஆம் தேதி சனிக்கிழமை வந்து நடக்க போகுது. நல்லா டேட் வந்து நோட் பண்ணிக்கோங்க, 19 அக்டோபர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பம் இருக்கிற தற்சமயம் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் ஹெச்எம்ஐ காண்டாக்ட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. எக்ஸாம் அக்டோபர் 19ஆம் தேதி சனிக்கிழமை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.